மதுபான கடையில் கள்ள நோட்டை மாற்றிய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் உள்பட 4 பேர் கைது செய்து 2,50,000 கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருவள்ளுவர் சாலையில் உள்ள மதுபான கடையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் என்பவர் மது வாங்கினார். அதற்கு 500 ரூபாய் நோட்டை கொடுத்தார். அது கள்ள நோட்டாக இருந்ததால் கடை மேலாளர் பிரபாகரன் உருளையன்பேட்டை காவல் கண்காணிப்பாளர் பாபுஜியிடம் தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் 500 ரூபாய் கள்ள நோட்டை வாங்கிக் கொண்டு ஜெயபாலை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். பின்பு அவரிடம் விசாரணை நடத்தியபோது பிள்ளைத்தோட்டம் பல்லத்து தெரு விஜயகுமார் மகன் ஜெயபால் என்பது தெரியவந்தது. மேலும் புதுசாரம் தென்றல் நகர் குமார் மகன் மனோஜ்குமார் கொடுத்தார் என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை பிடித்து விசாரித்தபோது மேலும் 2 பேர் சிக்கினர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அரும்பாத்தபுரம் சேர்ந்த சரண், ஈஸ்வரன் கோவில் வீதியைச் சேர்ந்த கமல் ஆகிய இருவருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2,50,000 ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்கள் அரும்பாத்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சரண் என்பவரிடம் 20,000 அசல் நோட்டுகள் கொடுத்தால் அவர் இரட்டிப்பாக தொகையாக கள்ள நோட்டுகள் கொடுப்பார். அதனை தாங்கள் பெற்று வந்து செலவு செய்ததாக தெரியவந்தது. சரண் என்பவரை விசாரணை செய்யப்பட்டதில் அவர் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கமல் என்பவரிடம் கமிஷன் அடிப்படையில் 1,00,000 ரூபாய் வரை கள்ள நோட்டு பெற்று அதனை வெளியில் புழக்கத்திற்கு விட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கமலை கைது செய்து அவர் வீட்டில் வைத்திருந்த 200 எண்ணிக்கையிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் அவர் சென்னையைச் சேர்ந்த கும்பலிடம் 10,000 ரூபாய் கொடுத்தால் 50,000 ரூபாய் வரையில் அவர்கள் கள்ள நோட்டுகளை வழங்கி வந்ததாக ஒப்புதல் அளித்ததை அடுத்து கைது செய்யப்பட்ட மற்ற மூவரிடமிருந்து 83 எண்ணிக்கையிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் உட்பட 4 பேரை நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் கமலுக்கு கள்ள நோட்டுகள் கொடுத்த சென்னையைச் சேர்ந்த கும்பலை பிடிப்பதற்காக புதுச்சேரியிலிருந்து தனிப்படை விரைந்துள்ளதாகவும் கள்ள நோட்டு புழக்கம் விவகாரம் என்பதால் இதுகுறித்து தேசிய விசாரணைக்குழு விரைவில் விசாரணை நடத்தவுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. கள்ள நோட்டு மாற்றிய சம்பவத்தில் ஈஸ்வரன் கோயில் வீதியைச் சேர்ந்த 31 வயதான கமல் பாஜக பிரமுகராக இருந்து வந்தார். அப்போது கட்சியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தற்பொழுது என்ஆர் காங்கிரசின் ஆதரவாளராக உள்ளார். மேலும் இவர் சில மாதங்களுக்கு முன்புதான் புதுச்சேரி ஸ்பா மசாஜ் சென்டரில் இருந்து தனக்கு தவறான அழைப்பு வருவதாக குற்றம் சாட்டி ஒழுக்க சிகாமணியாக வலம் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தற்பொழுது கள்ள நோட்டு விவகாரத்தில் கைதாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல் புதுச்சேரி.